रूपाय रूपयत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम वागेषा य वदने लक्ष्मी च चक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम भजे जन्मा से यतरतवभस्वराट तेने ब्रह्मय आदिवे मुख्यंति यूरय तेजो वारिमृद यथ विनम सदा धमना स्वस्तुहक सत्यंपरम धीमह एक दंडम विशेषाख्यम क्रमुद्ध दशोत्तर तोयादिरीवृत प्रधान आवृत ब्र लोक विदवत हरे हिरणकोषा उत्था सलिशया तमाश्य महादेव बहुधा निर्बिभेद निरभिदत अस्य प्रथमं मुखम वाणी तथो अभवत वाण्या वह नासे பிராணோத பிராணோதோ கிராண ஏதயோகோ கபிலர் தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி அதுல இருபத்தி நாலு தத்துவங்கள் இருபத்தி அஞ்சு தத்துவங்கள் இருபத்தி நாலு பிரகிருதி தத்துவங்கள் இருபத்தி அஞ்சாவதாக ஆத்ம தத்துவம்னு சொல்லி இவைகளெல்லாம் வந்து சிருஷ்டியான உடனே இவைகள் ஒரு அண்டம் ஃபார்மேட்ல அங்க இருந்தது இதெல்லாம் வந்து தனித்து நிற்கும் பொழுது ஒரு அஹ் சிருஷ்டிக்கு உபயோகம் இல்லாத இருக்கிறதுனால ஒரு ஒரு கலவை ஏற்பட்டு அதிலிருந்து விராட் புருஷனுங்கிறது வரப்போறாரு அந்த விராட் புருஷன்தான் வந்து நமக்கு இட் இஸ் லைக் அ பர்சானிபிகேஷன் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு அப்படிதான் அடுத்த ஒரு அஹ் பத்து இருபது ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயம் முடியும் வரையில் உங்களுக்கு வந்து விராட் புருஷன் உற்பத்தி ஆனான்னும் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிற மாதிரி அதை சொல்லிட்டு போகும்பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி இந்த பர்டிகுலர் மந்தில் ஒரு ஒரு வாய் தெரியறது அதுக்கப்புறம் மூக்கு ரெண்டு ஓட்ட தெரியறது அதுக்கப்புறம் கண் தெரியிறது கை காலை இந்த மாதிரி நாடி நரம்புகள்னு ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த உலகம் ஃபார்ம் ஆச்சு இந்த உலகம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அந்த புருஷனுடைய ஒவ்வொரு அங்கங்களாக நமக்கு வந்து இப்போ அதை போற்றே பண்றார் சோ அதுல இரண்மையாது அண்டகோஷாத்து உத்தாய சலிலேஷயாது முதல்ல அந்த விராட் புருஷனானவன் அந்த அண்டகோஷத்திலிருந்து வெளிவரும் பொழுது முதலில் முகம் வந்தது அதுக்கப்புறம் முகத்தில இருந்து வாணி அதாவது வாக்கு ஸ்பீச் வந்தது அதுக்கப்புறம் அதுல அதுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய வன்னி இப்படி மும்மூணா சிலதுக்கெல்லாம் சொல்லிட்டு வர்றார் சிலதுக்கு வந்து அந்த தேவத்தையும் சொல்றார் சிலதுக்கு தேவத்தை சொல்லல அதுக்கப்புறம் மூக்கு மூக்குனுடைய வேலையாக பிராணனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த கிராணம் அதாவது கிரானேந்திரியம் மூக்குன்னா வெறும் அந்த அவுட்டர் தான் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு இந்திரியம்ங்கிறது ஒண்ணு இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சில சமயம் பாக்குறோம் இந்த மூக்கு ஷேப் இல்லாட்டா கூட இல்ல இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு கர்ணசஷ்குலியை தான் யூஸ்வலி சொல்லுவா அந்த கார்டிலேஜ் இல்லாட்டா கூட நமக்கு வந்து காது கேட்கும் ஏன்னா அந்த இந்திரியம்ங்கிறது உள்ளுக்குள்ள அது இருக்கு அதனால நமக்கு வந்து அந்த ரெண்டு ரெண்டு மூக்கு நாசேக்கு அதுக்கு உண்டான இந்த அதிதேவத்தையான வாயு வாயு வெள்ள வருதுங்கிறார் கிராணாத் துவாயு அபித்யேதாம் ஆஹ் அக்ஷிணி சக்ஷுர் ஏதையோஹோ தஸ்மாத் சூரியோ வியபித்யேதாம் கர்ணோ ஸ்ரோத்ரம் ததோ திசா கிராணாது வாயு கிராணம் மூக்கிலிருந்து வாயு பகவான் வெளிவந்தார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட ஒரு வாயு நமக்கு வந்து வெளியில தெரியக்கூடிய வாயுவ நமக்கு வந்து சொல்றாருங்க சோ கிராணம்னா அந்த விராட் புருஷனுடைய மூக்க கிராணேந்திரியம் அந்த இந்திரியத்திலிருந்து வெளிவந்தது உங்களுக்கு வாயு அதுக்கப்புறம் அஹ் அக்ஷினி ஏத்தையோகோ இதிலிருந்து அதாவது இந்த ரெண்டு நாசையோகோ அஹ் ரெண்டு மூக்கில இருந்தும் உங்களுக்கு வந்து இது வெளியில வந்தது சக்ஷுனி சோ கிராணாது அனந்தரம் வாயு ஹூச்சித்தேதாம் அன்வபித்தேதாம்னு எப்படி வேணாலும் அது ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு அந்த இடத்துல சோ அதுல அபித்யேதாம் தாம் அக்ஷினி சக்ஷு ஏத்தையோஹோ அபித்யேதாம் சோ முதல்ல கிராணாது வாயு எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த அபித்யத்தை வெளிவந்தது வெளி தோன்றிற்று அந்த மேனிஃபெஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற வேர்டு நமக்கு வந்து கிரியாபதம் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கங்கெல்லாம் நம்ம அத்தியாகாரம் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப பாத்தோம்னா கிரணாது வாயு அபித்யேதாம்னு அதை சேர்த்துறக்கூடாது ஏன்னா அபித்யேதாம் த் இருக்கு அதனால கிரானாது வாயு அபித்யத நிர்பிபேத அப்படிங்கிற வேற எதையாவது ஒரு சிங்குலர் வேர்டை எடுத்து அங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து போகணும் அக்ஷினி அபித்யேதாம் ரெண்டு கண்கள் வந்தது ஏத்தையோ இந்த ரெண்டு கண்களில் இருந்து சக்ஷு அபித்யத வெளிவந்தது தஸ்மாத் சூரியகா அந்த சக்ஷு கண்ணிலிருந்து அதுக்கு அதிதேவத்தையா இருக்கக்கூடிய சூரியன் வியபித்யேதாம் கர்ணம் இதிலிருந்து காதுகள் காதுகள் சோ முதல்ல வந்து மூக்கு ரெண்டும் தோன்றிற்று அதனுடைய இந்திரியம் கிராணேந்திரியம் அதற்கு தேவத்தை வாயு ரெண்டு கண்ணு தோன்றிற்று அதனுடைய இது இந்திரியம் சக்ஷுரேந்திரியம் அதுக்கு தேவதை சூரியன் அடுத்தது வெவித்தேதாம் கர்ணௌ ரெண்டு காது அதுக்கப்புறம் வபித்தேதாம் அந்த ரெண்டு காது வந்து வெளியில மேனிபெஸ்ட் ஆச்சு அதனுடைய இந்திரியமான ஸ்ரோத்ரேந்திரியம் வெள்ள தெரிஞ்சது அதுக்கப்புறம் ததகா திசா அதுக்கப்புறம் திக்குகள் அந்த ஸ்ரோத்திரேந்திரியத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய திக்குகள் உங்களுக்கு வந்து அஹ் அஹ் திக்கு அதுக்குள்ள பிரவேசித்ததுன்னு வேணா எடுத்துக்கலாம் சோ கர்ணோ வியபித்யேதாம் காதுகள் திறந்தன அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு ஸ்ரோத்ரம் இந்தியம் தெரிஞ்சது அதுக்கு மேல திக்கானது தேவத்தை அங்க உள்ள போய் அதை ஆட்டி வைக்கிறதுக்காக அந்த தேவதை அங்க போச்சுன்னு எடுத்துக்கலாம் கிரானா துவாயு அபித்தேதாம் அக்ஷினி சக்ஷு ஏதையோ தஸ்மாத் சூரியா வெபித்தேதாம் கர்ணம் ஸ்ரோத்ரம் ததா திஷகா இப்படி ஒவ்வொன்னுத்தையும் மாத்திக்கணும் நிர்பிபேத விராஜகா தூ துவக்கு அஹ் ரோம ஸ்மஸ்ருவாதயா ததஹா ததஹா ஆசன் சிஷ்ணம் நிர்பிபேத ததா ஒவ்வொரு அங்கமாக இப்ப சொல்லிட்டு வர்றார் என்ன கடைசி ஞானேந்திரியமாக இருக்கக்கூடிய துவக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல அங்கங்களை சொல்ல போறார் நிர்பிபேத ஆஹ் விராஜா விராட் புருஷனிடம் இருந்து விராஜகா அஹ் துவக்கு ரோம ஸ்மஸ்ரு ஆதயா நிர்பிபேத இல்ல துவக்கு நிர்பிபேத முதல்ல போட்டுலாம் துவக்குங்கிறச்சு துவகிந்திரியமானது வெளிவந்தது இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அதி தேவத்தையெல்லாம் இங்க சொல்லல நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மத்த நாளத்துக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல துவகிந்திரியத்துக்கு அவர் சொல்லல சோ விராஜகா விராட் புருஷனிடம் இருந்து துவக்கானது துவகிந்திரியமானது உண்டாயிற்று நிர்பிபேத அப்புறம் ரோம ஸ்மஸ்ரு ஆதயா ததஹா ததஹா பிறகு ரோமங்கள் முடி இதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்மஸ்ரூன்னா அந்த மீசை தாடி ஃபேஷியல் ஹேர் இதெல்லாம் வந்து வெளிவந்தது தத்தகா பிறகு ஓஷதையாச்ச ஆசன் அதற்கு பிறகு அபிமானி தேவதையான ஓஷதிகள் இவைகளுக்கு அபிமானி தேவத்தையா ஓஷதைகள் ஆச்சு நம்ம ரெண்டாவது ஸ்கந்தத்துல பார்க்கும் பொழுது இந்த ரோமங்கள் ஸ்மஸ்ரு இதெல்லாம் தான் மரஞ்செடி கொடின்னு பார்த்தோம் அந்த மரஞ்செடி கொடியெல்லாம் எல்லாம் அதிதேவ அதி இது அதிஷ்டானமா இருக்கக்கூடியது ஓஷதிகள் ஓஷதையா அதுக்கப்புறம் ஓஷதிகள் தோன்றின தத்தம் நிர்பிபேத ஓஷதையா ஆசன் அதுக்கப்புறம் ஓஷதிகள் இருந்தன தத்தக பிறகு சிஷ்ணம் ஆண்குறி அது நிர்பிபேத தோன்றிற்று உண்டாயிற்று சோ நிர்பிபேத விராஜகா துவக் ரோம ரஷ் ரோம ஆஹ் ஸ்மஸ்ரு ஆதயா ததா தத ஓஷயம் நிர்பிபேத நிர்பிபிதே தடுத்தது ரேதாபித வை குதம் அபானோ அபாச்ச அஹ் இதுக்கப்புறம் நமக்கு வந்து தஸ்மாத் அதுக்கப்புறம் அதன் பிறகு ரேத்தா ரேத்தஸ் உண்டாயிற்று தஸ்மாத் அதிலிருந்து அதற்கு பிறகு ஆபஹா ஆசன் அபிமானியான அந்த ஜலமானது உண்டாயிற்று நிரபித்தியத்தை குதம் செய்வ குதம்ங்கறச்சு அந்த எக்ஸ்கிரீடரி ஆர்கன்ஸ் அபான துவாரம் அது உங்களுக்கு வெள்ள தோன்றிற்று குதாத்து அபானகா அந்த அபான துவாரத்திலிருந்து அபானஹாங்கிற வாயு அது உண்டாச்சு வாயு அபானாத்து மிருத்யுகூ அப இந்த அபான வாயுல இருந்து உங்களுக்கு மிருத்தியுவானது அதுக்கு தேவதையாக இருக்கக்கூடியது உண்டாயிற்று லோக பயங்கரகா மிருத்யுகூ அஹ் நிரபித்தியதங்கிறத சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல சோ ரேத சுண்டாச்சு சொண்டாச்சு அதுக்கப்புறம் தஸ்மாத் அதற்கு பிறகு ஆபஹா ஜலங்கள் உண்டான ஆசன்ன ஏற்பட்டன குதம் அபான துவாரம் குதாத்து அபானஹா அதிலிருந்து அபான வாயுவானது ஆனது உண்டாச்சு அந்த அபானாத்து இருந்து லோக பயங்கரகா உலகத்துக்கே ரொம்ப ஒரு பயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் மிருத்யு அபிமானி தேவதையான மிருத்யுவானது அதுக்குள்ள நுழைஞ்சது அதாவது உண்டாச்சுங்களா இல்ல நுழைந்தது ஹஸ்தௌச்ச நிரபித்யே தாம் பலம் என முன்னாடியே நமக்கு வந்து அபிமானி தேவதைகள்லாம் சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆயாச்சுன்னு சொல்லிட்டோம் அப்போ விராட் புருஷனுடைய ஒவ்வொரு அங்கங்கள் ஏற்படும் பொழுது அந்தந்த பர்டிகுலர் தேவத்தை அந்த சாத்விக அகங்காரத்துல உண்டான அந்த தேவத இப்போ உள்ள நுழையிறது அந்த பர்டிகுலர் அங்கத்தை உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ஹஸ்தௌச்ச நிரபித்தேதாம் பலம் தாபியம் தத்த ஸ்வராட் பாதோஜ நிரபித்தியேதாம் கதிஸ்தாப்யாம் ததோ ஹரிஹி ஹஸ்திரித்யேதான் ரெண்டு கை அவருக்கு வந்து நிரபித்தியேதாம் தோன்றின இரண்டு கைகள் தோன்றின தாப்யாம் அவைகளுக்கு அஹ் தாப்யாங்க இங்க பஷாத்துன்னு போட்டுக்கணும் அதாவது பிப்து கேஸ போட்டுக்கோங்கோ அதிலிருந்து அதற்கு பிறகு பலம் ஆனது உண்டாச்சு பலம் அதற்கு பிறகு ஸ்வராட் அப்படிங்கிற ஒரு தேவத்தை அதாவது ஸ்வராட்டுங்கிறது இந்திரன் இங்க அதற்கு அந்த கைகளுக்கு அபிமானி தேவத்தையா இருக்கக்கூடிய இந்திரன் உள்ள நுழைஞ்சான் அந்த கைக்குள்ள அந்த கையன் பண்ண வைக்கிறதுக்கு சோ ஹஸ்தம் நிரபித்தியைதாம் கைகள் தோன்றின அதற்கு பிறகு பலம் வந்தது அந்த கையினுடைய கண்ணுங்கிற கோலக்கத்துக்கு சக்ஷர் இந்திரியம்னு ஒண்ணு சொல்றோம் அதே போல கையுக்கு பலம்ங்கிறது வரணும் அந்த பலத்துக்கு அதை அசைக்க வைக்கிறதுக்கு இப்ப ஸ்வராட்ட இந்திரனானவன் உள்ள நுழையறான் பாதோஜ நிரபித்தியைதான் கால்கள் தோன்றின கதிகி தாப்யாம் அதற்கு பிறகு கதி போக்குங்கிறது வந்தது கால்னுடைய அந்த போக்கு எனி எனி ஃபார்ம் செயல் அந்த செயலானது ஏற்பட்டது தத்தக ஹரிஹி அதற்கு பிறகு அதுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய விஷ்ணு அதுக்குள்ள நுழைஞ்சார் நாட்யா அசிய நிரபித்யந்த தாப்யோ லோகிதம் ஆபிருதம் நத்தியஸ்தத சமபவன் உதரம் நிரபித்தியத ஆஹ் அஸ்ய அசியங்கிறது இந்த விராட் புருஷனுக்கு இந்த விராட் புருஷனுக்கு நாட்யகா நாடிகள் நிரபித்தியத்தை உண்டாகின தாப்பியா அதற்கு பிறகு தாப்பியா லோகிதம் ஆஹ் அந்த நாடியில தானே உங்களுக்கு வந்து வெயின்ஸ்ல தான் ரத்தம்ங்கிறது ஏற்படுறது லோஹிதம்னு ரெட்டுன்னு ஒரு அர்த்தம் இந்த ரெட்டு கலர் செவப்பு கலரை சொல்லவுமே அதுவும் லோகிதம் ஆப்ருதம் ரத்தம் உண்டாயிற்று அதுல பூரணமாச்சு பூர்த்திங்கிற அர்த்தத்துல வருது நாடிகள் தோன்றின அந்த நாடியில ஓடக்கூடிய ரத்தம் அதுல பூரிச்சது அது பூரிப்பாக ஆச்சு லோகிதம் ஆபிருதம் அதுல நிரப்பினது அப்படிங்கிற ததகா நத்தியகா சமபவன் அதுக்கப்புறம் நதிகள் உண்டான உண்டாச்சு உதரம் நிரபித்தியத பிறகு வயிறு தோன்றியது இந்த எதுக்கு இந்த மூணுத்தையும் இப்படி போடுறாரு இப்போ நாடிங்கிறச்சி அந்த நாளம் தட் இஸ் ஜஸ்ட் த பைப் அந்த நதி வரக்கூடிய ஒரு நதியில தண்ணி இல்லாட்டா கூட நமக்கு வந்து ஒரு கெனால் மாதிரி இல்லை அது மாதிரி இந்த நாடி அந்த நாடியில ரோ லோஹிதம் ரத்தம் இதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு மேப்பிங் பாக்குறச்சு நதிகள் தான் நமக்கு ஜீவ நாடின்னு சொல்றோமே நதிகள் இல்லாட்டா நமக்கு எதுவுமே நமக்கு ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா அந்த மாதிரி இந்த நாடிகள்ங்கிறது தான் நமக்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் கொடுத்து அதை ஃபங்க்ஷன் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது கிரியை அதுக்கு கொடுக்கறதே இந்த நாடிகள் தான் ரத்தத்தை கொடுத்து அந்த மாதிரி நமக்கு நதிகள் வந்து பறவை ஒரு ஒரு கண்ட்ரியில இருந்தாதான் அந்த நதிகள் தான் உயிர் நமக்கு ஜனங்களுக்கு ஒரு ஒரு நாட்டு ஒரு நாடு ஒரு உலகம்னு எடுத்துன்னு அந்த உலகத்துக்கு வந்து அந்த நதிகள்னாலதான் நமக்கு வந்து எல்லாமே ஏற்படாது சரியா அந்த நதிகள் இல்லைன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஒரு இது மாதிரி உயிர் நாடி மாதிரி அந்த நதி தான் அப்பதான் ஃபர்டிலிட்டி இருக்கும் அப்பதான் செழிப்பு இருக்கும் அப்பதான் ஜனங்கள் வந்து உயிரோட இருக்க முடியும் நத்தியா தத்தா சமபவன் அடுத்தது உதரம் நிரபித்தியத வயிறு தோன்றிற்று க்ஷுத் பிபாசே அதுல இப்ப என்னாச்சு அதுல பசியும் தாகமும் உண்டாச்சு தத்தா க்ஷுத் பிபாசே தத்தா சாத்தாம் சமுத்திரா தூ ஏதையோ அபூத்து அத அசிய ஹிருதயம் பின்னம் ஹிருதயாத் மன உத்திதம் அது அடுத்தது வய உதரம் நிரபித்தியதங்கிற முன்னாடி ஸ்லோகத்துல வ வயறு வந்து தோன்றிற்று அதுக்கப்புறம் ததஹா பிபாசே அதுக்கப்புறம் பிபாசா பசி பிபாசா தாகம் உண்டாச்சு அபூத் இந்த பசி தாகத்தில சமுத்திரம் உண்டாச்சா அதுக்கு அதிதேவதையான சமுத்திரம் அங்க உள்ள நுழைஞ்சுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அபூத்துன்னா உண்டாச்சுன்னா அது உள்ள போய் இட் இட் மேட் இட் பங்கன் அத அசிய ஹிருதயம் தின்னம் அதுக்கப்புறம் ஹிருதயம் உண்டாச்சு ஹிருதயாத்து மன உத்திதம் ஹிருதயத்திலிருந்து மனசு உண்டாச்சு மனசா சந்திரமா ஜாதகா இதுக்கு ஹிருதயுங்கிறது வெறும்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அதுல மனசுங்கிறது அந்த சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு இந்திரியம் அந்த மனசுக்கு அதிதேவத்தையா இருக்கக்கூடிய சந்திரமா சந்திர சந்திரமா மனசோ ஜாதகா சோ மனசகா சந்திரமா ஜாதகான்னு அப்படியே அந்த வாக்கியத்தை இங்க போட்டிருக்காரு உங்களுக்கு ஆனா அந்த இடத்துல அதுக்கு இருக்கக்கூடிய சந்திரன் அங்க உள்ள போச்சுங்கலாம் இது ஜீவனுக்கு சொல்றோம் பட் விராட் புருஷனுக்கு என்னன்னா அவனுடைய ஒரு மனசுல இருந்துதான் சந்திரன் உண்டாச்சுன்னு எடுத்துக்கணும் இட்ஸ் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் ஒண்ணு எது எதுல இருந்து வந்ததுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் எனவே இத வந்து எப்படி புரிஞ்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும்னா விராட் புருஷனுங்கிறதுனுடைய ஆதார பூதம் பிரம்மன் தான் எல்லாமே உண்டாயிருக்கு பிரம்மனுடைய இன்னொரு ஒரு ஃபார்மா நம்ம விராட் புருஷன் எடுத்துக்கிறோம் இந்த தேவதைகள்லாம் அந்த விராட் புருஷனுடைய அங்கங்களுக்குள்ள போய் அதுல உங்களுக்கு அந்த அங்கத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்றோம் இது நிஜமாவே நமக்கு வந்து விராட் ஜீவனிடத்திலையும் அது நடக்கிறது நமக்கு ஒவ்வொரு அங்கமும் நமக்கு வந்து வயத்துல ஃபார்ம் ஆகிச்சு அந்தந்த அதிதேவத்தை உங்களுக்கு அம்சபூதமாக அந்த குழந்தைக்குள்ள அந்த பீட்டஸ்குள்ள போய் உங்களுக்கு அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார் அதுதான் நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஜீவ சரீரத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் விராட் புருஷனுடைய சரீரத்தை எடுத்தோம்னா அவருடைய மனசுல இருந்துதான் சந்திரமா உண்டாச்சுங்கிறச்சி வியக்தமா தெரியக்கூடிய சந்திரன் உண்டாச்சுன்னு எடுத்துக்கலாம் முன்னாடி இப்ப உண்டான அந்த அகங்காரத்தில இருந்து உண்டான அதி தேவதைகள் எல்லாமே அம்சபூதமாக இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு ஒரு எண்டியா இருந்துருந்த அந்தந்த தேவதைகளுக்கு இப்போ இவருடைய மனசுல இருந்து ஒரு உற்பத்தி சொல்லும் பொழுது அவைகளுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்தா மாதிரி ஆயிடுறது ஏன்னா இந்த மூணாவது ஸ்கந்தம் ஆரம்பத்திலேயோ இல்லைன்னா ரெண்டாவது ஸ்கந்தத்திலேயோ சொல்றார் தேவதைகள் எல்லாம் பண்றா ஹரிய எங்களுக்கெல்லாம் நீங்க எங்களை படைச்சுட்டேள் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவ வந்து அந்த பரம்பொருளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நீ இந்த இடத்துக்குள்ள போ நீ இந்த இடத்துக்குள்ள போ அப்படின்னுட்டு பகவத் பிரேரணையினாலதான் அந்த ஒவ்வொரு தேவத்தையுமே அந்தந்த புருஷனுடைய அங்கத்துக்குள்ள பிரவேசிச்சு அத வந்து பங்கஷன் பண்ண வைக்கிறார் அப்போ விராட் புருஷன் இருந்தாதான் இவைகளினுடையவும் உற்பத்தி ஏற்படுறதுன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தேர் பங்க்ஷனாலிட்டி அவைகளுக்கு ஒரு உற்பத்திய சொல்றார் அதனால்தான் சில இடங்கள்ல மனசகா சந்திரமா ஜாத்தகாங்கிறார் சில இடங்கள்ல மனசி மனசே சந்திரமாக பிரவிஷ்டகாம் மனசுக்குள்ள அந்த ம சந்திரன் உள்ள போய் அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுங்கிறார் ஆனா இருந்து பிறந்ததுன்னு சொன்னோம்னா நம்ம வந்து பரம்பொருளை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு எடுத்துக்கலாம் சரியா மனசா சந்திரமா ஜாத்தா புத்திஹி புத்தேகே கிராம் பதிஹி புத்தே புத்திஹி புத்தேகே கிராம் பதிஹி அஹங்காரஸ்தோ ருத்ர சித்தம் சைத்தியஸ்ததோ அபவத் சோ முதல்ல அஹ் இது மனசா சந்திரமா ஜாத்தா மனசிலிருந்து உங்களுக்கு வந்து சந்திரமாஹா அபிமானி தேவதையான சந்திரன் தோன்றினான் புத்திஹி பிறகு புத்திஹி புத்தியானது தோன்றிற்று அதுக்கப்புறம் புத்தேகே புத்தியிலிருந்து இருந்து கிராம் பதிகி வாக்குகளுக்கெல்லாம் பத்தியாக இருக்கக்கூடிய தோன்றினார் இந்த வேணும்னா உத்திதம் இல்லைன்னா ஜாதகா இது சேர்த்துக்கலாம் புத்தி ஜாதா புத்தியானது தோன்றிற்று புத்தேகே புத்தியிலிருந்து இருந்து கிராம் பதிகி வாக்குகளுக்கு பதியாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதியானவர் இந்த புத்திக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் குரு அவர் ஜாதகா பிறந்தார் தத்தகா பிறகு அகங்காரம் தோன்றிற்று உத்திதம் அவர உத்திதா ஜாத்தஹா அந்த அகங்காரத்துக்கு அபிமானி தேவத்தை ருத்ரன் தத்தகா பிறகு ருத்ரனானவன் உண்டானா அதுக்கப்புறம் சித்தம் சைத்தியா தத்தா அபவது தத்தகா பிறகு சித்தம் ஆனது உண்டாச்சு அதாவது மனோபுத்திர அகங்கார சித்தம்னு நாலு அந்த கரணங்களை சொல்ற மனசு அதுக்கதி தேவத்தை சந்திரன் புத்தி அதுக்கு அதி தேவதை குரு அகங்காரம் அதுக்கு அதி தேவதை ருத்ரன் சித்தம் இதுக்கு அதி தேவதை சைத்தியகான க்ஷேத்திரகான்னு அர்த்தம் அஹ் அஹ் அதாவது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் அதாவது க்ஷேத்தஜானா நம்ம ஜீவன் எடுத்துக்கணும் அந்த இடத்துல சோ சைத்தியகா சித்தத்தை சேத்தன சித்தத்தை கொண்டவனாக இருக்கும் இந்த சைத்தன்ய ரூபத் மாயாவோட சேர்ந்து தூலாஜ்ஞானத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கானே அவன் தான் இந்த சரீரத்தை அறிந்தவன் அதுதான் கேன் ஆல்சோ மீன் இந்த சைத்தன்ய ரூபம் இருக்கேன் அந்த சைத்தன்யம் தான் சித்தம் அதுக்கு அதிதேவத்தை சித்தத்துக்கு அதி இருக்கக்கூடிய சைத்தன்யமானது உள்ள போச்சு ஏதேஹி தேகி அபியுத்திதா தேவாக நைவ அஸ்ய உத்தாபனே அசகன் புன ஆவிசு காணி தம் உத்தாபயித்தும் கிரமாது இந்த தேவதைகளெல்லாம் இருக்கே இப்போ வெளி வந்ததே இந்த வெளியில வந்த இந்த தேவதைகளெல்லாம் அஸ்ய உத்தாபனே இந்த விராட் புருஷனை எழுந்து வைக்கிறதுக்கு எழுப்பதுக்கு அதுக்கு முடியலை நமக்கு வந்து முன்னாடி அந்த சைத்தியகான்னு சொன்னா கூட கேத்திரஜ்யான்னு சொல்லி அஜானத்தோட இருக்கக்கூடிய சித்தத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சொல்றோம் திஸ் இஸ் நாட் த ஸ்பார்க் நம்ம அந்த அந்த ஆத்மஸ்வரூபம்னு சொல்லி அந்த பிரம்மன் உள்ள போகிறதே அது இன்னும் நடக்கல அவர் தான் வந்து இப்போ இந்த தேவதைகள் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்க போறார் ஸோ ஏதேஹி ஏதே தேவாக அபியுத்தி தபியுத்தி இந்த எழுந்த வெளிவந்த தேவாகா தேவதைகள் எல்லாமே அசிய இந்த விராட்புருஷனுடைய உத்தாபனை அவனை எழுப்புவதில் ந அசகன் முடியவில்லை அவர்களுக்கு முடியவில்லை அதனால என்ன பண்ணிட்டு புனகா மறுபடியும் இவைகள் தம் அவை அந்த விராட் புருஷனை எழுப்புவதற்காக கிரமாத்து கிரமமாக காணி அப்படின்னா இந்திரியங்களில் புனர் ஆவிவிஷுகு ஆவிவிசுகுங்கிறது இந்திரியம்னு ஒரு அர்த்தம் கம்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல காணி ஆவிவிசுகுன்னா இந்த சோ அதான் சொன்ன மனசாக மனசுல இருந்து ச மனசுக்கு அதிபதி தேவதையான சந்திரன் உண்டானா அந்த சந்திரன் வந்து இந்த விராட் புருஷனை வந்து எழுப்ப முடியல அதனால திருப்பியும் மனசுக்குள்ள பிரவேசித்தான் சோ பிரவேசித்து அதை எழுப்பணும் இப்போ காணி இந்திரியங்களுக்குள் பிரவேசித்தன ஆவி விஷுகு இந்த தேவதைகள் எல்லாமே அந்த இந்திரியங்களுக்குள்ள பிரவேசிச்சா एते हि अभ्युत्थिता देवाः नैव अस्य उत्थापने अशकन् पुनः आविविशुः खानि तम् उत्थापयितुं क्रमात् वन्निर्वाचा मुखं बेजे। ந ததா விராட்டு இப்ப இந்த ந உததிஷ்ட ததா விரா ததா விராட்டுங்கிறது தான் உங்களுக்கு ரெஃப்ரெயின் மாதிரி ஒவ்வொரு லைன்லயும் வரப்போறது எந்தெந்த தேவத எந்தெந்த இந்திரியத்துக்குள்ள நுழைஞ்சது பத்து இந்திரியங்கள் இல்லையா அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் இத்தனை தரம் சொன்னத்துல நமக்கு வந்து இந்த அஞ்சு ஞானேந்திரியம் இருக்கு அஞ்சு கர்மேந்திரியம் இருக்குங்கிற இந்த ரிவிஷன் நமக்கு வந்து மைண்ட்ல உட்காந்துரும் அது என்னென்ன அதிதேவத்தை வாச்சா வாக்கு மூலியமாக முகம் பேஜே முகத்திற்குள் நுழைந்தது பிரவேசித்தது அப்பொழுதும் கூட ந உததிஷ்டது விராட்டு அப்பொழுதும் இந்த விராட் புருஷனானவன் எழுந்துக்கல கிரேன நாசிக்கே வாயுகு நாசிக்கே வாயுவானது பேஜே பிரவேசித்தது ந உதிஷ்டது ததா விராட்டு அப்பொழுதும் இந்த விராட் புருஷன் ந உததிஷ்டத் எழுந்துக்கல்ல அக்ஷினி சக்ஷுஷா ஆதித்யா சக்ஷுஷா கண்ணுங்கிற ஒரு சக்ஷுரிந்திரியத்தின் சக்ஷுந்திரியத்தின் மூலியமாக ஆதித்யா சூரியனானவன் அக்ஷினி கண்களில் பிரவேசித்தான் எல்லா இடத்துலயும் இந்த இது இருக்கு இல்லையா ஒரு கால கிரியாபதம் அதுதான் அந்த பேஜேங்கிற கிரியாபதத்தை நானும் அண்டர்லைன் பாத்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் எல்லாத்துக்குமே போட்டுக்கணும் ஆமா எல்லாத்துக்குள்ள போட்டுக்கணும் சரியா இந்த பேஜேங்கிற போட்டுக்கோங்க வாயு கிரானேந்திரியத்தின் மூலியமாக ரெண்டு மூக்குக்குள்ள நுழைந்தார் சக்ஷுஷா கண்ணுனால கண்ணு சக்ஷுர் இந்திரியத்தினால அக்ஷினி ரெண்டு கண்களுக்குள் ஆதித்யா சூரியனானவன் பிரவேசித்தான் சோ ஆதித்யன் கண்களுக்கு உங்களுக்கு அஹ் அதிதேவதை அதனால்தான் மயூர கவிங்கிறவர் சூரிய சதகம் எழுதி அவருக்கு கண்பார்வை தெரிஞ்சதுங்கிறது அஹ் இருக்கு அது சூரியனுக்கு வந்து அத்தனை பவர் இருக்கு நமக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம்னா அதுக்கு பின்னாடி சூரியன் பிரகாசிக்கலன்னா நமக்கு ஒவ்வொரு இதுவும் தெரியாது உலகமே அப்படியே வந்து இருள்ல முழு முழுகி விடும் ஸ்ரோத்ரேன கர்ணோ ச இல்லையா அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாத்திக்கணும் உம் கிரியாபதத்தை மாத்திக்கணும் சுரோத்ரேன சுரோத்ர இந்திரியத்தினால காதுங்கிற இந்திரியத்தினால காதுகளுக்குள் இரண்டு காதுகளுக்குள் திசகா திக்குகளானவை அதுதான் திக்குதான் வந்து காதுக்கு அதிதேவதை அந்த திக்குகளானவை பேஜிரே நுழைந்தன விராட்டு அப்பொழுதும் இந்த விராட் புருஷன் எழுந்துக்கல்ல துவச்சம் ரோமபிகி ஓஷத்தியகா பேஜிரே துவச்சம்யத்திற்குள் ரோமபிகி ரோமத்தினால அந்த முடி மூலியமாக ஓஷத்தையகா ஓஷத்தியகா இந்த ஓஷதிகள் எல்லாமே ஓஷதிங்கிறது ஒரு அதிதேவதை அந்த ஓஷதிகள் எல்லாமே அந்த துவக்கிந்திரியத்துக்குள்ள நுழைந்தது அப்படியும் இந்த விராட் புருஷன் எழுந்துக்கல ரேதசா சிஷ்ணம் ஆபஹா ந உதர்த்திஷ்டது ததா விராட்டு ரேதசா சிஷ்ணம் ஆபஸ்து ஆபஹா ஜலம்ங்கிறது ரேதசா ரேதஸ் மூலியமாக சிஷ்ணம் ஆண் கு ஆண்குறி இருக்கே அதற்குள் நுழைந்தது அப்படியும் உங்களுக்கு இந்த விராட் புருஷன் எழுந்துக்கல குதம் மிருத்யஹூ அபானேன இது வரைக்கும் இந்த எதெல்லாம் வந்து வெளியில தோன்றிற்றோ அததுன்னுடைய அதிதேவத்தை அதது வாழியாக வழியாக அதனுடைய பங்கஷன் வழியாக அதனுடைய அந்த கோலக்கத்துக்குள்ள அந்த சரீரத்தினுடைய அந்த ஒரு பார்ட்டுக்குள்ள போகிறது நுழையிறது சோ குதம் அஹ் அபான துவாரத்திற்குள் அபானேன அபான வாயு மூலியமாக மிருத்யுவானவன் நுழைந்தான் ததாபி ந உதத்திஷ்டது விராட்டு ஹஸ்தவ் இந்திரோ ந உததிஷ்ட ததா விராட்டு ஹஸ்தவ் கைகளுக்குள் இந்திரனானவன் பலேன பலம் மூலியமாக மசில் மூலியமாக இல்லைன்னா அந்த மசில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்துங்கிற ஒரு இந்திரியம் ஸ்ட்ரென்த் யூ கேனாட் இந்த இந்திரியம்ங்கிறது இந்த பலம் மூலியமாக நம்ம ஈஸியா புரிஞ்சுருலாம் கையில பலம் இருக்கு பலம் இல்லைங்கிறது வாட் இஸ் இட் டிபெண்ட் ஆன் இத்தனை மசில் இருக்கிறத அப்படி அப்படிலாம் இல்லையே பலம்ங்கிறது நம்மளால சொல்ல முடியாத ஒரு அப்டிராக்ட் குணமா இருக்கு அதுதான் இந்த சக்ஷர் இந்தியம்னு சொல்றது கண்ணு இல்ல அந்த மாதிரி அப்சா நம்ம சொல்றோமே அதுதான் உயிரை அதுதான் நமக்கு வந்து வைக்கிறது சோ இந்த பலேனா அந்த பலம் மூலியமாக இந்திரனானவன் ஹஸ்தௌ ஹஸ்த ரெண்டு கைகளுக்குள் பேஜை அவன் நுழைந்தான் அப்படியும் விராட் புருஷன் எழுந்துக்கல விஷ்ணு கத்தியைவ திஷ்ட ததா விராட் விஷ்ணுவானவர் அந்த விராட் புருஷனுடைய கால்களுக்குள் நுழைந்தார் எப்படி கத்தியா அந்த கத்திங்கிற ஒரு பங்க்ஷனாலிட்டி மூலியமாக அந்த ரெண்டு காலுக்குள்ள நுழைஞ்சார் விஷ்ணு அப்படியும் விராட் புருஷன் எழுந்துக்கல நாடீகி நத்தியகா லோகிதேன ந உதிஷ்டது ததா விராட் நாடி நா நாடிகளுக்குள் நத்தியகா நதிகள் வழியாக நாடிகளுக்குள் நுழைந்தது இந்த நதிங்கிற ஒரு அபிமானி அது நுழைஞ்சது அப்படியும் எழுந்துக்கல விராட் புருஷன் சுத் திருட்பியாம் உதரம் சிந்துகு நோத திருஷ்டத்ததா விராட்டு சிந்துகு சமுத்திரனுங்கிற அபிமானி தேவத்தை திருட்பியாம் அதாவது பசி தாகம் மூலியமாக உதரம் வயிற்றிற்குள் இந்த சமுத்திரமானது பேஜே நுழைந்தது ந உததிஷ்டது ததா விராட் அப்பையும் இந்த விராட் புருஷன் எழுந்துக்கல சந்திரகா மனசா ஹிருதயம் பேஜே இந்த சந்திரனானவன் மனசு மூலியமாக ஹிருதயத்திற்குள் நுழைந்தான் அப்படியும் ந உததிஷ்டது ததா விராட் இப்போ இந்த சைத்தன்யத்துக்கு வரும் பொழுதுதான் நமக்கு வந்து எழுந்துக்க போறார் சைத்யகான்னு சொல்லி கடைசியில சொன்னோமே அதுக்கு வரணும் மேல புத்தியா பிரம்மாபி ஹிருதயம் ததா விராட்டு புத்தி மூலியமாக பிரம்மாங்கிறாம்பதினு நமக்கு ப்ரஹஸ்பதின்னு முதல்ல சொன்னேன் அப்படியும் ஒரு இது இருக்கு ரீடிங் இருக்கு இங்க பிரம்மான்னு எடுத்துட்டு இருக்கார் ஏன்னா வாக்குகளுக்கெல்லாம் பத்தியா சரஸ்வதிக்கு கணவனாக இருக்கக்கூடிய பிரம்மாங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இருக்காரு இங்க சோ பிரம்மாவானவர் புத்தியா புத்தி மூலியமாக உங்களுக்கு நுழையர் எதற்குள்ள ஹிருதயம் என்ன எதுக்கு ஹிருதயம்ங்கிற ஒரு ஆர்கன் தான் ஒரு சரீரத்தினுடைய ஒரு பார்ட்டு தான் அதற்குள்ள நாலு கம்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம போடுறோம் இந்த ஹார்ட்ல வந்து நாலு சேம்பர்ஸ் இல்லை நமக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்களே அதுதான் இட் இஸ் ஜஸ்ட் அப்பிங்காக நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிருதயம்ங்கிற ஒண்ணுத்துலதான் உங்களுக்கு வந்து மனசுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு புத்திங்கிறதும் இருக்கு அகங்காரம்ங்கிறதும் இருக்கு சித்தம்ங்கிறதும் இருக்கு சோ புத்தியா புத்தி மூலியமாக பிரம்மாவானவர் ஹிருதயத்திற்குள் நுழைந்தார் ந உததிஷ்டத்து ததா விராட்டு அப்பொழுதும் இந்த விராட் புருஷன் எழுந்துக்கல ருத்ரஹா அபிமத்யா ஹிருதயம் ருத்ர ருத்ரன் அபிமானி தேவதை அபிமத்யா அகங்காரம் மூலியமாக ஹிருதயம் ஹிருதயத்திற்குள் நுழைந்தான் ந உததிஷ்டத்து ததா விராட் அப்பொழுதும் இந்த விராட் புருஷன் எழுந்துக்கல இப்ப எப்ப எழுந்துட்டார் கடைசியில சித்தேன ஹிருதயம் சைத்திய க்ஷேத்ரா விராட் ததைவருஷ்ட இந்த சித்தம் அகங்காரமா சொல்ற நாலாவது ஒரு ஃபேக்டர் ஒண்ணு சொல்றோமே கரணத்துல அதற்குள்ள இந்த க்ஷேத்ரன்னுங்கிற ஜீவன் நுழையரா அதாவது சைதன்யம் அங்க நுழையிறது அப்பதான் எழுந்துட்டாருன்னு ஐ திங்க் நான் முதல்ல வந்து மாறுதலா சொன்னேன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் சோ சித்தேன அந்த சித்தம் மூலியமாக சித்தம் எனும் அந்த மூலயமாக சைத்தியக சைத்தியங்கிற க்ஷேத்ரஜன் இருக்கானே பிகாஸ் இந்த கஷேத்திரன் மத்தம் இஸ் டிஃப்ரெண்ட் நமக்கு கம்ப்ளீட்லி மத்த ஒன்போது காட்டிலும் இது வந்து வேறுபட்டதாக இருக்கு மத் ஒன்போது இல்ல மத்த இந்திரியங்களை காட்டிலும் இந்த சித்தம்ங்கிற போர்ஷன் மற்றம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏன்னா இதுதான் நமக்கு வந்து சைத்தன்யமா இருக்கு அதுதான் ஸ்பார்க்கா இருக்கு எல்லாத்தையும் பண்ண வைக்கிறதுக்கு சரீரம் ஜானாதி இந்த சரீரத்திற்கு சாட்சி பூதமாக இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த சைதன்யமானது சித்தம் மூலியமாக சித்தம் எனும் ஒரு அந்தக்கரணம் மூலியமாக ஹிருதயத்திற்குள் பிராபிசது எதா எப்பொழுது நுழைந்தானோ ததா ஏவ அப்பொழுதுதான் இந்த விராட் புருஷா சலிலாது உத உத திஷ்டத சலிலாது உத திஷ்டதான்னு அந்த ஒரு ஃபீட்டஸ்க்கு ஆம்னியாட்டிக் ஃபிளூயிட் மாதிரி சொல்றோமே அந்த மாதிரி வச்சுக்கணும் இங்க அந்த ஜலத்துல வந்து இத்தனை நேரம் அந்த அண்டத்துக்குள்ள அவர் நுழைந்திருந்தார் அதுல இருந்து அவர் எழுந்துக்கிறார் இப்போ இது

அது எப்படி சொல்ற இப்ப நம்ம வந்து யோசிக்கிறோம் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம் இதை சங்கல்பம் பண்றோம் இத வந்து பல விஷயங்கள் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ ஏதோ தாட்ஸ் ஓட்டம் என்னெல்லாமோ இருக்கு இதெல்லாம் இல்லாத நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போமோ இல்லையோ ஆனா நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியுமா அந்த மூமெண்ட்ல அப்போ ஒரு ஒரு நினைப்பு இருக்குல்ல நமக்கு ஒரு இருப்பு ஒரு நினைப்புங்கிறது இருக்கோம் இல்லையோ

எப்படி தூங்கின்றிருக்கிற ஒரு மனுஷன பிராண இந்திரிய மனோதியா ஏன வினா உத்தாபயத்தும் ந பிரபவந்தி ஏன ஓஜசா வினா அஹ் உத்தாபயத்தும் ந பிரபவந்தி மேல கண்டினியூ ஆறுது இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்துல இல்லையா தம் அஸ்மின் பிரத்யேகாத்மானம் தியா யோக பிரவர்த்தையா பக்தியா விரக்தியா ஞானேன விவிச்சிய ஆத்மனை சிந்தையே முடியறது எவ்வாறு இருக்கிற ஒருவன் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்ப முடியாது எது இல்லாத எழுப்ப முடியாது அந்த உள்ளுக்குள்ள ஏன ஓஜசா எந்த ஒரு சக்தி வினா ஏன ஓஜசா வினா எந்த ஒரு சக்தி இல்லாமல் அந்த அவேர்னஸ் இல்லாத நம்ம மாட்டுக்கு அப்படியே உலகமே தெரியாத படுத்துட்டு இருக்காங்கல்ல தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறோமே அப்படின்னு அந்த அவர்னஸ் இல்லாததுனாலதான் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்கிறோம் அதுதான் ஏன ஓஜசா யாருடைய ஒரு ஸ்ட்ரென்த்னால யாருடைய ஸ்ட்ரென்த் இல்லாத ஏன ஓஜசா வினா உத்தாபயதும் ந பிரபவந்தி அந்த புருஷனை எழுப்புவதற்கு முடியவில்லை எதால பிராண இந்திரிய மனசு தீஹி புத்தி பிராணன் இருந்தாலும் முடியாது தீஹி புத்தி இருந்தாலும் முடியாது மனசு இந்திரியங்கள் இவைகள் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணின் இருக்கலாமா இருக்கும் ஆனா இந்த கோமா ஸ்டேஜ் மாதிரி பிகாஸ் தேர் இஸ் அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இட் இஸ் நாட் இன் டச் வித் த பாடி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அதனாலதான் இந்த இந்திரியங்கள்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தா கூட வெண்டிலேட்டர்ல கூட இருக்க மாட்டா வெறும் கோமால இருப்பா மூச்சு மாட்டுக்கு மூச்சு விட்டு இருக்கும் கண்ணு பார்த்தா இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த 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 அவேர்னஸ் அங்க வரல அந்த பாடியோட அந்த கனெக்ஷன் இல்ல அது இல்லாமல் உங்களுக்கு இவைகள் பிரசுத்தம் புருஷம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷியனை உத்தாபயித்தும் ந பிரபவந்தி எழுப்புவதற்கு முடியவில்லை எவ்வாறு ஒரு நம்ம சாதாரண ஒரு புருஷனை பத்தி பேசுறார் அதே போல அந்த விராட் புருஷனை பத்தி இங்க அடுத்தது ஏன்னா அந்த விராட் புருஷன் எழுந்துட்டாதான் நமக்கு உலகத்தினுடைய சிருஷ்டிங்கிறது ஏற்பட போறதுங்கிறார் அதாவது உலகத்துல பல விஷயங்கள் உங்களுக்கு ஆகிறது அவனேதான் எல்லாமாகியும் இருந்து அஹ் எ எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடியவனாகவும் இருக்காங்கிறதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வர ஒண்ணும் இல்லை எதா பிரசுப்தம் தூங்குகின்ற ஒரு மனுஷனை மனசு தீஹி புத்தி தியக இந்த புத்திகள் எல்லாமே ஏன வினா எந்த ஒரு சக்தி இல்லாமல் உத்தாபயத்தும் ந பிரபவந்தி அஹ் அந்த புருஷனை தூங்கின்றிருக்கிற புருஷனை எழுப்ப முடியவில்லையோ தம் அப்படின்னுட்டு இங்க வந்து கனெக்ட் பண்ணும் அடுத்த ஸ்லோகத்துல தம் அஸ்மின் பிரத்யகாத்மானம் தியா யோக பிரவருத்தியா பிரவிறத்தையா பக்தியா விரக்தியா ஜானேன விவிச்சிய ஆத்மனி சிந்தையே அந்த பிரத்யேகாத்மானம் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஒரு கஷேத்தஜனாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை இந்த தியா புத்தியினால் அஸ்மின்னு அஸ்மின்னு இந்த அதுக்கு வந்து காரிய காரண சங்காத்தேங்கிற ஆத்மனி காரியகாரண சங்காத்தே காரியத்துக்கும் காரணத்திற்கும் ஒரு கூடு மாதிரி இருக்கும் இந்த சரீரமுங்கிறது தானே ஒரு கூடு சங்காத்தம்னா இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் சம்திங் விச் ஜஸ்ட் அண்ட் அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய இந்த கூட்டுல ஆத்மனி நம்ம வந்து விவிச்ச பிரித்து புரிஞ்சுக்கணும் தம் பிரத்யேகாத்மானம் அந்த ஆத்மனி அப்படின்னா ஆத்மாங்கிறது இந்த இடத்துல சரீரத்தை சொல்றார் ஆத்மனின் காரிய காரண சங்காதே இத்தர்த்தா இந்த சரீரத்தில் காரியத்திற்கும் காரணத்தையும் வைத்து கொண்டிருக்கும் இந்த சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல அஸ்மின் ஆத்மனி தம் கேத்ரக்யம் தம் பிரத்யேகாத்மானம் அந்த ஜீவனை அந்த ஆத்மஸ்வரூபத்தை சிந்தையே யோசிச்சு இருக்கணும் அதாவது தியானம் பண்ணணும்ங்கிற எப்படி பிரிச்சு பண்ணணும் விதிச்ச சிந்தையேத் அப்படின்னா பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக நம்ம தியானம் பண்ணணும் இந்த தேகத்தோட ஒட்டாமல் இருக்கக்கூடிய அல்லையுமாய்ங்கிற இல்ல யா யாவையுமாய் அல்லையுமாயின் இதுல இப்ப திருவாஜகத்துல எல்லாமாகவும் இருப்பவன் ஆனா சிந்தனை தான் அவனை இல்லாதவனாக அவனை வந்து பிரிச்சு நம்ம புரிஞ்சுண்டு அவனை தியானம் பண்ணணும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை இதுக்கு வந்து டூல்ஸ் கொடுக்கிறார் எப்படி தியானம் பண்றது தியா யோக பிரவருத்தியா தியா பக்தியா அதுக்கு விரக்தியா பக்தியா

யோகத்தினால ஏற்பட்டிருக்கிற புத்தினா அஷ்டாங்க யோகத்தை எடுத்துக்கோங்கோ ஒவ்வொன்னா வந்து நீ அந்த சாதன சதுஷ்டயத்தை முடிச்சு அதுக்கப்புறம் அதுல யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம தியானா தியான சமாதி அப்படி கொண்டு வந்து அந்த யோக நிலையில் அஹ் அஹ் ஒன்றிணைந்த புத்தியாக இருக்கக்கூடியது ஏகாகிர சித்தத்தோட நம்ம வந்து பண்ணலாம் யோக பிரவர்த்தையா புத்தியா இத வந்து ரிவர்ஸ்ல இங்க வந்து ஸ்ரீதர சுவாமியை படிக்கிறதான் கரெக்டா சொல்றது ஆர்ட்ஸ்னுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன் தியான புத்தியா அந்த புத்தி எப்படி இருக்கணும்னு யோகத்தினால தீட்டப்பட்டு யோக மார்க்கத்தில் பிரவித் பிரவர்த்திக்கக்கூடிய ஒரு புத்தியா இருக்கணும் சோ யோக பிரவர்த்தையா தியா யோக மார்க்கத்துல செல்லக்கூடிய ஒரு புத்தியுடன் அதுக்கப்புறம் விரக்தியா பக்தியா வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய பக்தினால் அடுத்தது ஞானத்தினால் அப்படின்னு மூணு விஷயங்கள் சொல்றேன் இந்த மூணு விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும்னா பிரதமம் பரமேஸ்வரே பக்தி முதல்ல பக்தி எடுத்துடணும் முதல்ல பரமேஸ்வரன் இடத்துல ஒரு பக்தி ஏற்படணும் அதுக்கப்புறம் ததகா அந்நத்திர விரக்தி அவனிடத்துல பக்தி இருக்கிறதுனால மத்ததெல்லாம் நமக்கு சுவாரஸ்யப்படாம போயிடும் மத்ததெல்லாம் ஒரு ஈடுபாடு இல்லாமல் போகிவிடும் ஆச்சு அதனால விரக்தியா சோ முதல்ல பக்தி அந்த பக்தியினால ஒரு மத்த விஷயங்கள்ல ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கும் தன்மை விரக்தி அதுல இருந்து நமக்கு வந்து யோக பிரவருத்தையா தியா அந்த அது அந்த விரக்தியினாலதான் நமக்கு வந்து இன்னும் அந்த புத்தி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பகவானுக்குள்ள நுழைய முடியும் அப்பதான் யோக பிரவருத்தா தீஹி ஏகாதிரம் சித்தம் இதுல இருந்து நமக்கு இப்ப என்ன வருது ஞானம் தேன ஞானேன அப்படிங்கிறார் இங்க கடைசியில ஞானத்தை போட்டுக்கிறார் ஞானத்தை முதல் ஸ்டெப்ல போடல யோசிச்சு பார்த்துல அது வரட்டு ஞானமா போயிடும் அது வந்து ஆஹ் இன்னைக்கு புரிஞ்சது இந்த கணம் இந்த ஞானம் புரிஞ்சுது அடுத்த நிமிஷம் போய் அடுப்பு ஆன் பண்றோம் அந்த ஞானம் இல்ல இந்த ஞானம் நம்ம படிக்கிறதோ நம்ம பேசறதோ இதெல்லாம் வந்து வெறும் இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் அவ்வளவுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஞானம்ங்கறது நமக்கு பக்தி வந்து மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் புத்தியை தீட்டி அந்த பகவான் பகவத் சிந்தனையில உட்காத்தி வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆண்டாம் இதுதான் இந்த ஆத்மஸ்வரூபம் தான் வேணுங்கிற ஒரு பிரித்த அறிதல் இருக்கே அந்த ஜானத்தினால பிரிச்சு ஆத்மஸ்வரூபத்தை நினைவுல வச்சுக்கணும் இது வச்சுட்டா என்ன உபயோகம்னா மோட்சம் கிடைக்கும்ங்கிறது அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போற சிறு இதுவே தானே மகாத்மியத்துல வந்து பக்தி ஞானம் வைராகியம் அதேதான் ஆமா ஆமா அதனாலதான் இதுக்கு வந்து preview மாதிரி உங்களுக்கு வந்து പ്രോലോഗ് ആരംഭിച്ചർ ಅದിലെ ആത്മ്യം পড়ിച്ചോ ഓക്കേ ആמא ഇതി ശ്രീമദ് ഭാഗവതേ മഹാപുരാണേ പരമഹംസാം സംഹിതായം तृतीय स्कന്തേ കാപിലേയെ തത്വസമാംനായേ 62ംശോ അദ്ധായഹ അടുത്ത ക്ലാസ്സിൽ 27 ആദം ആരംഭിച്ചും ഭാഗീശ ഇസ്സേ വദനേ ലക്ഷ്മീ ഇസ്സേ ച വക്ശസി ഇസ്സാസ്തേ ഹൃദയേ സംവിതീതം ഋഷിംഹം അം ഭജേ ഒരു വാസ്ത ശ്ലോകം